ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ராஜ் டிவியில் பெண்கள் நேரம் ப்ரோக்ராமில் உங்களை எல்லாரையும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் ஐட்டமோட நான் பார்க்க வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, க்ரீட்டிங் கார்டு அப்படின்ற ஒரு கான்செப்டே இப்போ வந்து அழிஞ்சு போன மாதிரி போயிடுச்சு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எல்லாம் மெசேஜ், வாட்ஸ்அப் இதுலேயே போயிடுறாங்க. பட் நம்ம ஒரு 80s 90s-லாம் அந்த க்ரீட்டிங் கார்டு ஃபெஸ்டிவல் டைம்னாலே நம்ம வந்து ரோட்லலாம் கடை போட்டு இவ்வளவோ சேல்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரீட்டிங் கார்டை இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான திங்ஸு, சிம்பிளாக ஒரு பேப்பர், இது திக்காக ஒரு சார்ட் பேப்பரை நீங்கள் என்ன சைஸ் க்ரீட்டிங் கார்டு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெயிண்ட்டு, டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நான் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அப்புறம் பெயிண்ட் ப்ரஷ்ஷு. அப்புறம் இது வந்து டாட்டிங் டூல்ஸ்னு நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிது. நீங்கள் இது இல்லை அப்படின்னாலும் பாட்டில் மூடி இல்லைன்னா பென்சில், பென்னோட டிப்பு, அந்த மாதிரி என்ன வீட்டில் இருக்கோ நீங்கள் எதனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த டாட்டிங் டூல்ஸ் வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் ரேண்டமாக வந்து இருக்கிறதுலே பெரிய இது எடுக்கிறேன். நான் ஜஸ்ட் இதை வச்சு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் மாதிரி நான் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்க கூட ஈஸியாக இதை பண்ணலாம். இதை இந்த மாதிரி ரேண்டமாக அங்கங்கே நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் போட்டுக்க போகிறோம். நம்ம எப்பயுமே வந்து ஒருத்தர் ஃபார்வர்ட் பண்ணுற ஒரு மெசேஜை வாட்ஸ்அப்பில் ஒருத்தருக்கு அனுப்பிச்சு விடுறதுக்கும், நம்ம இந்த மாதிரி ஒரு பர்சனலைஸ்டாக ஒரு கார்டோ இல்லை ஒரு கிஃப்ட்டோ செஞ்சு கொடுக்கும்போது அதை வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம வந்து பத்திரமாக அதை வச்சுருப்போம். மொதல் இந்த ஒரு கலரில் வந்து ரேண்டமாக அங்கங்கே ஒரு 4-5 ஃப்ளவர்ஸ் போட்டுக்கலாம். ஸோ தட் நம்ம அடுத்த கலர் வச்சு நம்ம பண்ணும்போது மிக்சட் ஆஃப் ஃப்ளவர்ஸில் வந்து பொக்கே மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது ட்ரை ஆகட்டும், அதுக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட் கலருக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டர்காய்ஸ் ப்ளூ எடுத்துக்கிறேன், அதுவும் இதே மாதிரி. பட் இதோட இன்னொரு ஒரு சின்ன சைஸ் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ தட் நமக்கு ஃப்ளார் டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா. நம்ம நார்மல் எல்லோ ரெட் அந்த மாதிரி ஃப்ளார்ஸாக எடுக்காமல் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸாக நம்ம எடுக்கலாம். ஸோ இதுலேயும் ரேண்டமாக ஒரு 2 or 3 ஃப்ளார்ஸ் நான் போட்டுக்கிறேன். இது சின்ன பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாங்க. ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கலாம், ஏன்னா நம்ம 2 பிரைட் கலர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் வர மாதிரி ஒரு கலர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளவர்ஸ்க்கு நடுவில் ஒரு கான்ட்ராஸ்ட் எல்லோ கலர் நான் கொடுக்கலான்னு பார்க்குறேன் நான். நெக்ஸ்ட்டு ஒரு எல்லோ, எல்லோவில் இப்போ அந்த சென்டரில் நம்ம அந்த பூலன்ஸ் மாதிரி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு எல்லோ, எல்லோ இப்படி வச்சு சென்டரில் ஒரு பெரிய ரவுண்டாக போட்டுருங்க. ஸோ அந்த கேப்பு கவர் ஆகி நமக்கு வந்து அந்த ஃப்ளவர் ஷேப்புக்கு நமக்கு வந்துடும். ஸோ இதை நம்ம பெயிண்ட் இன்னும் ட்ரை ஆகாததுனால நான் இதை ஸ்வர்ல் பண்ணும்போது கலர் மிக்ஸ் ஆகுது. நீங்கள் இப்போ வீட்டில் பண்ணுறீங்கன்னா அதை ட்ரை பண்ண வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். இல்லை நம்ம அப்படியே மிக்ஸ் ஆனாலும் அது வந்து அது ஒரு ஷேடிங் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நமக்கு. ஸோ இப்போ நம்ம ஃப்ளவர்ஸ் எல்லாமே ரெடி. அடுத்ததாக க்ரீன் எடுத்துக்கிறேன். ஸோ க்ரீன் வச்சு நம்ம லீவ்ஸ் போட போகிறோம். இதுவும் நம்ம வந்து எதுவும் ட்ரா பண்ண எதுவுமே நம்ம பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ப்ரெஷ் எடுத்துக்கிறேன் நான். எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஃப்ளவரில் இருந்தும் அப்படியே ரேண்டமாக வந்து நீங்கள் அப்படியே ஸ்டெம்ஸ் வரைஞ்சி விடுங்க. ஜஸ்ட் இப்படி ஒரு ரேண்டமாக ஒரு லைன். இப்போ இந்த கீழே இந்த இடத்துல வந்து பெயிண்ட் அவ்வளோவா இல்லை, ட்ரை ஸ்ட்ரோக்காக வருதுனாலும் அதை அப்படியே விட்டுருங்க. ஏன்னா நம்ம இங்கேருந்து நம்ம இன்னொருக்க நம்ம இழுக்கும்போது அந்த இடம் கொஞ்சம் திக்காகிடும், அது நல்லா இருக்காது. பட் இது வந்து ஒரு நேச்சுரல் லுக்காக நல்லாயிருக்கும். ஸோ இப்படி கொஞ்சம் பெண்டாக வர மாதிரி. இப்போ இங்கே மேலேருந்து வர ஃப்ளவர்ஸில், ஸோ இப்போ நம்ம மேலேருந்து ஸ்டெம்ஸ் போட்டோம் இல்லையா, ஸோ அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி கீழே வந்து கொஞ்சம் நிறையா ஸ்டெம்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு புஷியாக ஒரு எஃபெக்ட்டுக்கு இப்படி கொஞ்சம் ஸ்டெம்ஸ் ஆட் பண்ணி விட்டுடலாம். ஸோ ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சின்னதாக நம்ம வந்து லீவ்ஸு அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஃப்ளாட் ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இருங்க, ஜென்ரலாக இப்படி இப்படி வச்சு இதை ஒரு டில்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த மாதிரி இங்கேயும் அங்கேயும் நம்ம வரைஞ்சதுக்கு மேலேயே நம்ம போடலாம். அடுத்ததாக
இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ஆனதுக்கப்புறமா நம்ம பொக்கேல நம்ம எப்பயுமே கீழே வந்து ஒரு போ மாதிரி நம்ம கட்டி கொடுப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இங்கே கீழே ஒரு போ மாதிரி நம்ம போட்டுட்டோம்னா நம்மளோட க்ரீட்டிங் கார்டு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் கீழே வந்து இந்த பொக்கேல ஒரு போ இருக்கிற மாதிரி பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு சார்ட் பேப்பரை ரெண்டாக மடிச்சுட்டு இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு போ வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம கட் பண்ணும்போது ரெண்டு சைடாக நமக்கு ஈவனாக வந்துடும். ஏன்னா நம்ம ஜென்ரலாக ட்ரா பண்ணும்போது ஒரு சைடு நமக்கு வந்துடும், லெஃப்ட் சைடு நம்ம ட்ரா பண்ணுறது அதே ஷேப்புக்கு வர்றது வந்து கஷ்டம். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறது. இப்போ இந்த மாதிரி போ வந்துடுச்சு. இப்போ இந்த போ வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணிவிட்டு க்ளூ எடுத்தா இதை வந்து இங்கே எப்படி சென்டராக வந்து ஸ்டிக் பண்ணிடுவோம். ஸோ அதோட சென்டரில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணால் போதும், போவில் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த போ நமக்கு சிம்பிளாக இருக்கு இல்லையா. ஸோ அதுக்காக அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்டு டாட்டிங் டூல் வச்சு ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து, ஏன்னா நம்ம ரிபனில் இந்த மாதிரி டாட்டட் ரிபன்ஸ் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுக்கறதுக்காக. ஸோ இப்போ நம்ம அழகாக சிம்பிளாக ஒரு ஹேண்ட்மேட் க்ரீட்டிங் கார்டு வீட்டிலே எப்படி பண்ணுறது அப்படின்றத காட்டினேன் இல்லையா. கண்டிப்பாக இதே மாதிரி நிறையா இன்னோவேட்டிவ் ஐடியாஸோட பசங்களை வந்து வீட்டில் வச்சு செய்ய சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிராஃப்ட் செக்மெண்ட்டில் நான் உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன். அன்டில் தென் நன்றி, வணக்கம். உடனே ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப்பை 299 ரூபாய்க்கு சப்ஸ்கிரைப் செய்து விண்ணப்பத்தை பதிவேற்றி ஆக்டிங் வாய்ப்பை வெல்லுங்கள். நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம்.